இலங்கை அரசின் புதிய அரசமைப்பு வரைவு குறித்து இங்கே அறிவாயுதம் இதழ் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை புதிதாக எத்தனை அரசியல் சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதில் தமிழர்களுக்கு எள்ளளவும் நன்மை இருக்காது, உரிமை கிடைக்காது. ஓநாய்கள் மனிதர்களை நேசித்தாலும் நேசிக்கும், முதலைகள் தவளைகளை நேசித்தாலும் நேசிக்கும், சிங்கள அரசியல் ஒருபோதும் தமிழர்களை நேசிக்காது, சமத்துவம் தராது. எனவே இது நுணுகி நுணுகி இங்கே நம்முடைய அறிவு சார்ந்த தோழர்கள் எல்லாம் பேசிவிட்டார்கள். இந்த புதிய வரைவு பற்றி முதலில் கூட்டாட்சி என்ற ஒரு கோட்பாடு உலக அளவில் தோற்றுப்போன ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாட்டிலே கூட்டாட்சி, பல இனங்களுக்கிடையே கூட்டாட்சி சரியாக இருக்கிறது? கூடுதலான சுயாட்சி கொடுத்திருக்கிறார்கள் ஒற்றையாட்சிக்குள்ளேயே பிரிட்டனில், ஆனால் அவர்கள் ஸ்காட்லாந்தியர்கள் விடுதலை கோருகிறார்கள், அயர்லாந்தியர்கள் விடுதலை கோருகிறார்கள், கருத்து வாக்கெடுப்பு நடக்கிறது, அமைதி அடையவில்லை இன்னும், மறுபடியும் கருத்து வாக்கெடுப்பு ஸ்காட்லாந்திலே வரப்போகிறது. உலகத்திலேயே ஜனநாயகத்தில் முதிர்ச்சி அடைந்த மூத்த இனங்கள், தேசிய இனங்கள் என்று ஆங்கிலேயர்களை பிரெஞ்சுக்காரர்களையும் சொல்கிறோம். கனடாவிலே உண்மையான ஒரு கூட்டாட்சி இருக்கிறதா? கியூபெக்கிலே வாழக்கூடிய பிரெஞ்சுக்காரர்கள் தனிநாடு கேட்கிறார்கள், கருத்து வாக்கெடுப்பிலே கொஞ்சம் வாக்கெடுப்பில் வாக்கு வேறுபாட்டை தோற்றெடுக்கிறார்கள், மறுபடியும் கருத்து வாக்கெடுப்பு கேட்கிறார்கள். ஸ்பெயினிலே நடப்பது தெரியும், கட்டலோனியா இப்பொழுதுதான் கருத்து வாக்கெடுப்பாங்க, அரசு தானே நடத்தியது. 1932 சுயாட்சி பெற்ற ஒரு மாநிலமாக அமைக்கப்பட்டது ஸ்பெயினிலே கட்டலோனியா. இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை விட கூடுதல் அதிகாரம் பெற்றது ஸ்பெயினிலே உள்ள கட்டலோனியா. ஆனாலும் அங்கே ஒடுக்குமுறை இருக்கிறது, இன ஆதிக்கம் இருக்கிறது. எது பெரும்பான்மை இனமோ அதுதான் கூட்டாட்சியிலே ஆதிக்கம் செலுத்தும். கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் அதுதான், முதலாளித்துவ நாடாக இருந்தாலும் அதுதான். அதனால் தான் சோவியத் ஒன்றியம் பிரிந்தது. ரஷ்ய இன ஆதிக்கம் எப்படி இருந்தது என்று இப்பொழுது பழைய சோவியத்து ஒன்றியத்திலே இருந்த உக்ரைனியர்கள், ஜார்ஜியர்கள் எழுதி தீர்க்கிறார்கள். கம்யூனிஸ்ட் ஆட்சியிலே எப்படியெல்லாம் ரஷ்ய மேலாதிக்கம், ரஷ்ய மொழி திணிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆக கூட்டாட்சி என்பது, மாநில சுயாட்சி என்பது தோற்று போன ஒரு கோட்பாடு. ஜெர்மனியில் ஒரு கூட்டாட்சி இருக்கிறது, ஒரே இனம் அது இருக்கிறது, ஒரே இனம் ஜெர்மானியர்கள். பழங்கால சமஸ்தானங்கள் அடிப்படையிலே ஒரு கூட்டாட்சி இருக்கிறது. சின்ன சின்ன பிரதேசங்கள், ஒட்டியுள்ள பிரதேசங்கள் சேர்ந்து ஸ்காட்லாந்திலே ஒரு கூட்டாட்சி இருக்கிறது, பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி. சுழற்சி முறையிலே ஜனாதிபதி பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள். எங்கே நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கிறதோ பல்வேறு இனங்களுக்கு இடையே அங்கே சமத்துவம் இருக்காது. நாடாளுமன்றம் என்பதுதான் மிகப்பெரிய ஒடுக்குமுறை கருவி. ஏன் ஆளுக்கு ஒரு வாக்கு, இந்திக்காரனுக்கு ஒரு வாக்கு, நமக்கு ஒரு வாக்கு? இந்திக்காரர்களுக்கு 225 எம்பிக்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற மக்களவையிலே, நமக்கு 40 பேர் புதுச்சேரியை சேர்த்தால் எந்த காலத்திலே நீங்கள் பெரும்பான்மை பெறுவீர்கள்? 8 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டிலே, இது செயற்கையாக சிறுபான்மையாக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மன் மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டு மக்கள் தொகை அதிகம், பிரித்தானியாவின் மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டு மக்கள் தொகை அதிகம். வெள்ளைக்காரர்களுடைய துப்பாக்கி முனையிலே, பீரங்கி முனையிலே வலுக்கட்டாயமாக நம்முடைய சிற்றரசர்களை எல்லாம் கொன்றுவிட்டு வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கிறோம். செயற்கையாக சிறுபான்மையாக்கப்பட்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தை விட ஒரு கொடிய ஒடுக்குமுறை பீடம் எதுவும் இல்லை இந்தியாவிலே. தேசிய இனங்களில் ஒடுக்குமுறை பீடம், பல்வேறு இனங்களில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சியில் ஆளுக்கு ஒரு ஓட்டுதான் என்று தேர்ந்தெடுத்து நாங்கள் ஜனநாயகப்படிதான் பெரும்பான்மை என்று சொல்வது ஃப்ராட். மக்களவையில் எங்களுக்கு என்ன சமத்துவம் இருக்கிறது? நீங்கள் இந்திக்காரர்கள், உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? 225 எம்பிக்கள் வைத்திருக்கிறீர்கள், இந்தியை ஆட்சி மொழியாக வைத்துக் கொண்ட மாநிலங்கள்.
எனவே இந்த கூட்டாட்சி என்பது தோற்று போனது. பழைய காலத்தில் அதை பற்றி ஒரு பெருமை இருந்தது. திரும்ப திரும்ப கூட்டாட்சி எங்கேயும் பேசக்கூடாது, இங்கேயும் பேசக்கூடாது என்பது கிடைக்காது. சிந்தியுங்கள், சமத்துவமே கிடைக்காது கூட்டாட்சியில். எந்த காலத்தில் மாநிலத்துக்கு ஒரு சுயாட்சி என்று பேருக்கு வழங்கினாலும் சமத்துவமே கிடைக்காது. அதனால்தான் வளர்ச்சியடைந்த நாடுகள், முதலாளிய ஜனநாயகம் வளர்ச்சியடைந்த நாடுகளில் தனிநாடு கேட்கிறார்கள், போராடுகிறார்கள். இதுதான் இன்றைய போக்கு. ஈழத்தமிழர்கள் ஏன் அஞ்ச வேண்டும்? இந்தியாவை நம்பாதீர்கள், தமிழ்நாட்டை நம்புங்கள். 8 கோடி பேர் இங்கே இருக்கிறோம். இந்த ஈழ விடுதலை போருக்காக இன்னும் இழந்தவர்கள் எத்தனை பேர்? தீக்குளித்தவர்கள் 18 பேருக்கு மேலே, சொத்துக்களை இழந்தவர்கள் யாராலும், சிறையிலே கிடப்பவர்கள் இன்றைக்கு கூட சிறையிலே கிடப்பவர்கள் ஈழத்தமிழர்கள், ஈழ விடுதலைக்காக தமிழர்கள் யாராலும் இன்றைக்கும் சிறையிலே கிடக்கிறார்கள். இந்த 8 கோடி பேரும் ஒன்றாக எழுச்சி அடைந்து தமிழ்நாட்டு உரிமையை மீட்கவும் ஈழத்து உரிமையை மீட்கவும் நின்றால் தமிழ்நாட்டு உரிமையும் மீட்கப்படும், ஈழத்து உரிமையும் மீட்கப்படும். இந்தியா என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன வழங்கியிருக்கிறது? நிலத்தினுடைய உரிமை ஈழத்திலே கிடைக்கவில்லை என்று பேசுகிறோம். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மாநிலங்களுக்கு நில உரிமை என்று சொல்லப்பட்டது. புது புது சட்டங்கள் இயற்றி அதெல்லாம் நீக்கிவிட்டார்கள். அண்மையில் தான் நம்முடைய கடலூர் நாகை வட்டங்களிலே 45 கிராமங்களை எடுத்து அங்கே மீத்தேனாக இருந்தாலும் நிலக்கரியாக இருந்தாலும் ஏதோ ஹைட்ரோ கார்பன் எது இருந்தாலும் எடுப்பதற்கு பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன் என்று உருவாக்கியிருக்கிறார்கள். பெட்ரோ வேதியியல் முதலீட்டு மண்டலம், தொழில் மண்டலம் கூட அல்ல, முதலீட்டு மண்டலம், முதலாளிகளுக்கான மண்டலம். அதில் எங்கே என்ன கனிம வளம் இருக்கிறது, விண்வெளி சாதனங்கள் மூலம் கிடைத்த ஆதாரங்களை கொண்டு போய் ஒருவன் கொடுத்து இந்த நிலக்கரியை, இந்த ஹைட்ரோ கார்பனை எடுக்கிறேன் என்று சொன்னால் டெல்லியிலே ஒற்றை சாதன முறையிலே லைசன்ஸ் தருகிறார்கள். தமிழ்நாடு அரசு தன்னுடைய அரசியல் வெளியிட்டிருக்கிறது. என்ன நிலம் இருக்கிறது? நில உரிமை இருக்கிறது மாநில அரசுக்கு. தமிழ்நாடு அரசுடைய சுற்றுச்சூழல்துறையை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இனிமேல் மத்திய அரசு எதிர்க்கும். இதெல்லாம் மாற்றிவிட்டார்கள். கல்வி உரிமை, கல்வி உரிமை, என்ன கல்வி உரிமை இருக்கிறது? மருத்துவக் கல்லூரியில் மட்டுமல்ல, மருத்துவர்களுக்கே அனைத்து இந்திய தேர்வு வைக்க போகிறார்கள். அனைத்து இந்திய தேர்விலே மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடைய பிரைமரி ஹெல்த் சென்டரிலே, ஆரம்ப சுகாதார நிலையத்திலே வடநாட்டு மருத்துவர் இருப்பார். நீதிமன்றங்கள், மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள் அனைத்துக்கும் அனைத்து இந்திய தேர்வு வைத்து வெளிமாநிலத்தில் அனைவரும் தேர்வு எழுதி வரலாம் என்று சட்டம் கொண்டு வரப்போகிறார்கள். இதெல்லாம் கொண்டு வருவதற்கு முன்பாக இங்கே தோழர் விடுதலை ராஜேந்திரன் குறிப்பிட்டார், பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கான 1058 விரிவுரையாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு நடத்திய தேர்விலே வெளிமாநிலத்தவர்கள் ஏராளமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 23ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் பாலிடெக்னிக் தரமணியிலே சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கிறது. வடநாட்டார் வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்தும் பாலிடெக்னிக்களில் விரிவுரையாளராக சேரப்போகிறார்கள். அடுத்து போன ஆண்டு 2016 நவம்பர் 7ஆம் தேதி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய விதிமுறைகளை திருத்தியிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து யார் வேண்டுமானாலும் விண்ணப்பம் போடலாம், நேபாளம் பூட்டான் போடலாம், பாகிஸ்தான் அகதி போடலாம், பர்மா அகதி போடலாம், திபெத் அகதி போடலாம், அது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் வேலைக்கு தேர்வு எழுத விண்ணப்பம் போடலாம். நண்பர்களே, என்ன இங்கே கல்வி மக்களிடம் இருக்கிற மாநில அரசு இருக்கிறது? என்ன இருக்கிறது? இந்தியா ஒரு மாநிலா? வெளியார் வெளியார் சிங்கள குடியேற்றம் வட மாநிலங்களிலே பேசுகிறோம், வடக்கு மாகாணத்திலே, கிழக்கு மாகாணத்திலே. தமிழ்நாட்டிலே அதை விட அதிக விகிதத்தில் வெளியினத்தார் குடியேறிவிட்டார்கள். 10 ஆண்டு 15 ஆண்டு நீடித்தால் நம்முடைய மக்கள் தொகையும் அயல் இனத்தார் மக்கள் தொகையும் சமமாகிவிடும். தமிழர் தாயகமாக தமிழ்நாடு இருக்காது. பார்க்கும் இடமெல்லாம் வடநாட்டுக்காரங்க வெளிமாநிலத்துக்காரங்க இருக்கிறார். தமிழ்நாட்டில் முழுக்க பல்வேறு இடங்களில் தொழில் வணிகம் எல்லாவற்றிலும் மார்வாடி குஜராத்தி சேட்டுகள் ஒரு காலத்திற்கு ஆதிக்கம் செலுத்தினார்கள். இன்றும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அவர்களுக்கு போட்டியாக மலையாளிகள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆந்திரத்தின் தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். சாதாரண தொழில்கள் உட்பட வெளிமாநிலத்தில் வந்துவிட்டார்கள். அவரவர் தாயகத்தில் அவரவர் வாழ வேண்டும். மத்திய அரசு பிஹெச்எல் தொழிற்சாலையாக இருக்கட்டும், நெய்வேலியாக இருக்கட்டும், ஆவடி டேங்க் ஃபேக்டரியாக இருக்கட்டும், 180 பேர் வெளிமாநிலத்தோட திட்டமிட்டு மத்திய அரசு வேலைக்கு எடுக்கிறது. அனைத்து இந்திய தேர்வு அனைத்தும் மோசடியாக நடக்கிறது. பல பேர் பிடிபட்டிருக்கிறார்கள், ஆவடியில் பிடிபட்டு
விட்டார்கள். இதோ இன்றைக்கு ஆங்கில இந்து ஏட்டில் வந்திருக்கிறது நண்பர்களே, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையிலே உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களும் பீகாரை சேர்ந்தவர்களும் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வெழுதி வெற்றி பெற்றவன் ஒருவன், வேலையிலே சேர்ந்தவன் இன்னொருவன், நாலு பேரை பிடித்திருக்கிறார்கள். மொத்தம் 11 பேர் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள், நாலு பேரை பிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆங்கில இந்து ஏட்டில் வந்திருக்கிறது. இதுதான் அனைத்து யோக்கியது. என்ன என்ன மாநில சுயாட்சி இருக்கிறது, என்ன கூட்டமைப்பு இந்தியாவில் இருக்கிறது? கடலிலே உரிமைகள் நீங்கள் நீங்கள் சில்க் ரோடு பேசுகிறோம் சீனாக்காரனுக்கு, இவன் சாகர்மாலா போட்டிருக்கிறான் இந்தியாக்காரன். சாகர்மாலா கடலோரம் முழுக்க புதிய வழித்தடத்தை உண்டாக்கி அங்கங்கே தமிழ்நாட்டில் துறைமுகங்களை உண்டாக்கி இலங்கை கொழும்பு வழியாக உலகத்துக்கே தொடர்பு கொள்வது, பிம்ஸ்டெக் என்ற ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். பல நாடுகளோடு இந்தியா கூட்டணி சேர்கிறது, சீனாவோடும் ஒரு வகையில் கூட்டணி சேர்கிறது இந்தியா. அதில் ஒன்றும் சீனாவும் இந்தியா அப்படியே சண்டை போட்டு நிற்கலை. தமிழ்நாட்டை காலி செய்துவிட்டு, காவேரியை தடுத்து விட்டு, நஞ்சை நிலத்தை புஞ்சை நிலமாக மாற்றிவிட்டு, ஹைட்ரோ கார்பன் கனிம வளங்களை எடுப்பதற்கு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு விட வேண்டும் என்பதற்காகத்தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியும் செயல்படுத்த மறுக்கிறது இந்திய அரசு. மன்மோகனா இருந்தாலும் அதுதான், நரேந்திர மோடியா இருந்தாலும் அதுதான். ஏன் நம்முடைய இனத்தை அழிப்பது? இங்கே ஐயனார் அவர்கள் சொன்னார்களே, புலிகள் கொடுத்த திட்டத்தை ராஜபக்சே யோசித்து செயல்படுத்தலாம் என்று நினைத்த திட்டத்தை கூட இந்தியா தடுத்து விட்டது. ஏன்? இங்கேதான் இனவாதம். இந்திய ஆட்சியாளர்கள் வடநாட்டுக்காரர்கள் ஆரியன் என்பதில் இருக்கிறார்கள். ஆரியத்துக்கு எதிரானவர்கள் தமிழர்கள். 2000-3000 ஆண்டுகளா யாரை சகித்துக் கொண்டாலும் தமிழர்களை ஆரியம் சகித்துக் கொள்ளாது. தமிழர்களும் ஆரியத்தை சகிக்க மாட்டார்கள். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆரிய படையை விரட்டி விரட்டி அடித்த ஒரு பாண்டியனுக்கு பட்டம் கொடுத்தார்கள், ஆரிய படைகளந்த நெடுஞ்செழிய பாண்டியன் என்று. இமயமலைக்கு இமை புதியமலையிலே கல் எடுத்து கண்ணகிக்கு செல் எடுக்கலாமா என்று சிந்திக்கிறான் செங்கட்டுவன். இதில் என்ன பெருமை இருக்கிறது? இமயமலையில் போய் கல் எடுக்க வேண்டும் என்கிறார்கள் அமைச்சரவையிலே. இமயமலைக்கு போகிறான், அங்கே தமிழர்களை இழிவுபடுத்தி ஆரிய மன்னர்கள் ரெண்டு பேர் கனகன் விசயன் என்று சொல்லுகிறார்கள், அவர்களை வென்று அவர்கள் தலையிலே கொண்டு வந்து கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான் என்று இளங்கோடி எழுகிறார். இந்த சம்பவம் கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த சான்றோன் நமக்கு சொல்லும் அறிவுரை ஆரியனை அடக்கி வைக்கவில்லை என்றால் நீ வாழ முடியாது தமிழா என்பதுதான். சிங்களன் ஆரியன் ஆரிய வம்சம் என்று சொன்னானே டெல்லியில் தூதராக பொழுது, இந்தியாவிலே இலங்கையிலே தமிழர்களை தவிர நாங்கள்லாம் ஒரே இனம் ஆரியனம் என்றானே ஜெயவர்த்தனே சொன்னாரே, நாங்களும் இந்தியர்களும் ஒரே இனம் தமிழர்களை தவிர, சந்தேகம் என்றால் என்னுடைய மூக்கையும் இந்திரா காந்தி மூக்கையும் ஒப்பிட்டு பாருங்கள் என்று ஜெயவர்த்தனே சொன்னாரே. ஆரிய பாசம், அவர்களுக்குள் இருக்கிற முரண்பாடு, சகோதர முரண்பாடு, பங்காளி சண்டை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருப்பது. இந்து மதம் மேதகு பிரபாகரன் மதம் இந்து மதம் தானே, ஈழத்தில் கோயில்னா இந்து கோயில் தானே. இந்த போருக்கு பிறகு இப்போது எத்தனை நூற்றுக்கணக்கான இந்து கோயில்களை பௌத்த மடங்களாக மாற்றியிருக்கிறான், பௌத்தாலயங்களாக மாற்றியிருக்கிறார்கள், பௌத்த விகாரிகளாக மாற்றியிருக்கிறார்கள். இந்தியா ஒரு வார்த்தை கண்டித்து உண்டா? அந்த அம்மா வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு வார்த்தை கேட்டது உண்டா? இந்துத்துவா பேசுகிறான் ஆர்எஸ்எஸ், தமிழனுடைய இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ சூத்திரன், பாபர் மசூதிக்கு அங்கே இருப்பான் ராம் ஜென்மபூமி என்று. ஆனால் தமிழர்களுடைய கோயில்கள் பௌத்த வெறியர்களால் விகாரைகளாக மாற்றப்படுகின்றன. ஒரு எதிர்ப்பு, ஒரு கண்டனம். இந்த கடலிலே சிங்களன் நம்முடைய விடுதலை புலிகளை சுட்டுக் கொன்றான், இந்தியன் நம்முடைய மீனவர்களை சுட்டுக் கொன்றான். ஏகாலத்தில் நடந்தது நண்பர்களே, 600 பேருக்கு மேல் நம்முடைய தமிழ் மீனவர்களை சுட்டுக் கொன்றான். இன்றைக்கு இந்திய கடலோர படையே சுட்டு இருக்கிறது. அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் ரவை வந்து வந்து கடலோர காவல்படை ரவை இல்லைங்கிறது. எப்படிமா கண்டுபிடிச்ச? சுட்டுருக்காங்க, ஆனால் அந்த குண்டு வந்து கடலோர காவல்படை இல்லை. ஆனால் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணணும் இல்லை, செய்தியில் பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சியில். என்ன தகுதி திட்டம்? இதுவரை கடலோர காவல்படை துப்பு கொடுத்து சொல்லி சொல்லி சுட சொன்னது சிங்களனை, இப்பொழுது நேரே களமிறங்கி சுட ஆரம்பித்திருக்கிறது. இல்லை இந்தியா ஒரு கூட்டாட்சிக்கான முன்மாதிரியா? தமிழர்களுக்கு உரிமை வழங்கிய நாடா இது? இதை இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம் இன்றைக்கு உலகத்தில் சுயநின்ற உரிமை என்கிற தன்னுரிமையும் கருத்து வாக்கெடுப்பும் ஒவ்வொரு இனமும் சிறிதோ பெரிதோ தனக்கான தேசத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய முனைப்பும் போராட்டங்களும் ஓங்கி வளர்கின்றன.
பண்டாட்டு அரசியல் நிலையிலே மாற்றம் வரும். இன்றைக்கு இருக்கிறது இப்படியே இருக்காது நண்பர்களே. பண்டாட்டு அரசியல் நிலையில் மாற்றம் வரும், நம்மையும் உலகம் அங்கீகரிக்கக்கூடிய காலம் வரும். அதற்கு ஏற்ப அமைப்புகளை உண்டாக்கி வைக்க வேண்டும், அதற்கு ஏற்ப கொள்கைகளை உண்டாக்கி வைக்க வேண்டும். குழறுபடிகளே அல்ல, சம்பந்தரும் சுமந்திரனும் ஈழத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள், பெயர்தான் வேறு. இதுல வந்து குழப்பமே வேண்டியதில்லை, எது சரியாகத்தான் சொல்லணும். கால் எ ஸ்பேடு எஸ்பேடு, கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புன்னே சொல்லுங்க, சுத்தி வளர்த்து சாம்பார்னு சொல்ல வேண்டாம். இங்கேயும் சம்பந்தர் இருக்காரு, இங்கேயும் சம்பந்தர் இருக்கிறார்கள். நாம் ஒரு சரியான தமிழ் தேசிய தமிழ் இன உணர்வு அரசியலை வளர்த்து அதற்கு ஏற்ற ஒரு அமைப்பு வடிவத்தை ஒற்றுமையாக, எல்லாரும் ஒற்றுமையாகத்தான், நம்ம இனத்துக்காக தான் பேசணும். ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் பேசிக்கிட்டு இல்லாம அடிப்படையானது இந்த இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றுமை உணர்வோடு பெருந்தன்மையோடு எல்லோரையும் இணைத்து செல்லக்கூடிய ஒரு தமிழ் இன உணர்வு வளர்க்கப்பட வேண்டும். அது நல்ல நல்ல ஒரு அரசியலாக வளர்க்கப்பட வேண்டும். வாக்குச்சாவடி அரசியல் என்று நான் சொல்லவில்லை, அது ஒரு அரசியல் தான், தேர்தலும் ஒரு அரசியல், தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அரசியல் செய்திகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை இங்கே உண்டாக்கி வைக்க வேண்டும், ஈழத்திலும் உண்டாக வேண்டும். சம்பந்தர் குறை சொல்லி பயனில்லை, இப்போ அங்கே உருவாகிட்டு இருக்கு. சம்பந்தருக்கு அப்பாற்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அப்பாற்பட்டு இளைஞர்கள் புதிய தலைமைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஈழத்திலே, அது வளர்ச்சி அடையும். அவர்களும் நாமும் சேர்ந்து உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களும் சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய தமிழர் சர்வதேசத்தை உண்டாக்கி ஒற்றுமையை வளர்த்திருந்தால் உலக அரசியலில் மாற்றம் வரும்போது நம்முடைய ஆதரவும் அவர்களுக்கு தேவை, அவர்களுடைய ஆதரவும் நமக்கு பயன்படும், நாடுகள் பிறக்கும், இறையாண்மை கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.